அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லெஸ் மீடியாஸ் சௌந்தர் ஸ்ரீகுமார். இன்று காலை 8:05 மணிக்கு சென்னை சேப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெய அன்பழகன் அவர்கள் இந்த மண்ணை விட்டும் விண்ணுக்கு புரட்சி செய்ய சென்றுள்ளார். மண்ணில் திமுக கழகத்திற்காக புரட்சி செய்து கொண்டிருக்கும் வேளையில் இறைவன் அவரை தன்னிடம் வந்து சரணடைமாறு கேட்டுக்கொண்டிருப்பார். அதனால் அவர் நம்மை விட்டு அந்த விண்ணுலகத்திற்கு சென்று விட்டார். அது எங்கள் செவிகளில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தியாக எங்கள் செவிகளை ஒன்று அடைந்தது. மிகவும் மன வருத்தத்துடன் அந்த செய்தியை கேட்டவுடன் மிகவும் மனம் ஆழ்ந்த வருத்தத்துக்கு சென்றது. ஒரு நல்ல ஆளுமையுடைய மக்கள் சேவகரை, ஒரு கழகத்தை, கழகத்தின் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் தன்னுடைய பங்கை சிறப்பாய் ஆற்றிய சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சேப்பாக்கம் தொகுதி ஜெய அன்பழகன் அண்ணன் அவர்கள் இறந்துவிட்டார் என்பதை யாராலும் நம்ப முடியாத ஒரு செய்தியாக இருக்கும். முக்கியமாக இது திமுக கழக தொண்டர்களையும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை மிகவும் கடுமையாக பாதித்திருக்கும். அவர் என்றும் நம்மோடு இருப்பார், இருந்து கொண்டிருப்பார். ஸோ விரியலே மிஸ்யூ, ஸோ விரியலே மிஸ்யூ, ஸோ விரியலே மிஸ்யூ சார். அண்ட் வெல்கம். இடம் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப சோகமாக ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க, புரியுது. அந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு, இந்தியாவிலே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த முதல் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெய அன்பழகன் அவர்கள் 8:05 மணிக்கு சிகிச்சை பலனின்றி வந்து உயிரிழந்திருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் கட்சிக்கு. தொடர்ந்து அவர்கள் வெற்றி பாதையில் பயணிக்க தளபதி உடன் இருப்பார். திமுக கட்சியின் தளபதி எம் கே ஸ்டாலின் அவர்கள் உடன் இருப்பார். இப்போ வந்து இதை அப்படியே மனசோர வச்சு ஆழ்ந்த வருத்தத்தோடு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி பர்த்டே, அதாவது தளபதி விஜய் அவர்களோட பர்த்டே வந்து இன்னும் 12 டேஸ் இருக்குது. கரெக்டாக 12 டேஸ் இருக்குது. அந்த 12 டேஸ்க்கு அப்புறம், அதாவது June 22, என்ன தாண்டா வரும், என்ன பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான அப்டேட்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க, மாஸ்டர் படம் வந்து லோகேஷ் கனகராஜ் சைடு வந்து என்ன அப்டேட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற, அவர் வந்து சர்வைவல் இஸ் ஃபஸ்ட், நெக்ஸ்ட் செலப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி போஸ்டர்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணார். நீங்களே பார்த்துப்பீங்க. அப்படிங்கிறப்ப என்ன மாதிரியான அப்டேட்ஸ் கொடுப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படிங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. மேபி ஒரு ட்ரெய்லர் விடலாம், இல்லை தலைவர் 65 பத்து நாள் அனௌன்ஸ் பண்ணிட்டு வரலாம். அவருடைய 46வது பிறந்தநாள் இது. அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார் அவர் சொன்ன மாதிரி, த சர்வைவல் இஸ் ஃபஸ்ட், நெக்ஸ்ட் ஒன்லி வி வாண்ட் டு கோ டு த செலப்ரேஷன். இங்கே சர்வைவல் தான் வந்து முக்கியம்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. விஜய் இமானுவல் வந்து கேட்ட ஒரு விஷயத்துக்கு லோகேஷ் கனகராஜ் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஜூன் 22ல மாஸ்டர் ட்ரைலர் வருமா அப்படின்றதுக்கு அவங்க லைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சேனலில் வந்து சொல்லியிருப்பார், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன மாதிரியான அப்டேட்ஸ் வரும், என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. தளபதி 65 அப்டேட் வந்தாலும் வரும், தளபதி சாரி மாஸ்டர் படத்தோட ட்ரைலர் அதை பற்றின ஏதாவது ஒரு அப்டேட் அந்த மாதிரி ஏதாவது வந்தாலும் வரும். கண்டிப்பாக ஒரு சின்ன அப்டேட்டாக தான் ஒரு பர்த்டே அன்னைக்கு கண்டிப்பாக கொடுக்கணும், இல்லாட்டி ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, போனோடவை அஜித் சாரோட பர்த்டேக்கும் May 1st இல்லையா, அஜித் சாரோட பர்த்டேக்கும் வலிமை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. ஸோ அவங்க ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு ஜி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து, போனிக்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து. ஏன்னா அந்தமாதிரி டைமில் நம்ம வந்து இப்போ இருக்கோம் இல்லையா, கோவிட் 19 அந்த ஒரு
பிரச்சனை நம்ம இருக்கிறனால எதுவுமே நம்மளுக்கு வந்து அதை தவிர்த்து வேறு எதுவுமே நம்மளுக்கு வந்து பெருசாக தெரிய மாற ஒரு காலகட்டத்தில் நம்ம ஒரு சூழ்நிலையே நம்ம வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க வந்து அப்டேட் கொடுக்காம இருக்கலாம். ஸோ June 22 வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கும் தளபதி வைத்து அடுத்து படம் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் வந்து தெரியும். ஸோ டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவர் பர்த்டே அதுமா. ஸோ ஃபேன்ஸுக்கு தான் ஒரு சின்ன விஷயம் சொன்னால் கூட போதும், ஒரு ரொம்ப ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை வந்து அவங்க வந்து அடைஞ்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து அதை கருத்தில் கொண்டு அவர் பர்த்டே அதுமா ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பண்ணாலும் பண்ணலனாலும் நம்ம சேனல்லேருந்து அவர் பர்த்டே அன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ வருது. ஸோ இதை வந்து எந்த ஒரு நோக்கத்தோடையும் நாங்கள் வந்து பண்ணல. யாருக்காக இருந்தாலும் யாருடைய எந்த ஆக்டரோட பர்த்டே வந்தாலும் ஆக்ட்ரஸோட பர்த்டே வந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் வந்து இதை கண்டிப்பாக வந்து பண்ணுவோம். விஜய் சாருக்காக இவன் பண்ணுறான் அப்படின்ட்டு நீங்கள் வந்து எந்த இதுவும் பண்ண வேணாம். நான் யாருக்காகவும் எதுக்காக வந்து சேனல் வச்சு நடத்தல, எல்லாமே நம்ம சேனலை பொறுத்தவரைக்கும் எல்லாமே இருக்கும். சொசைட்டியை பற்றி பேசுவோம், ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசுவோம், அன்றாட நடக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுவோம், சினிமாவை பற்றி பேசுவோம், எதை வேணால் பற்றி பேசுவோம். பட் இதுக்காகத்தான் இப்படி தான் அப்படின்னு தான் வந்து சேனல் வச்சு நடத்துகிறீங்க. அதை மொதல் நல்லா புரிஞ்சுக்கங்க. டோன்ட் கிரிட்டிசைஸ் எனி திங், எதையுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஸோ இதோட புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் எஸ். கண்டிப்பாக 10th எக்ஸாம்ஸ்லாம் வர கேன்சல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தருணம் பார்த்தா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு. ஸோ இதை தவிர பொறுத்து கல்லூரிகள் தேர்வுகளையும் இறுதியாண்டு படிக்கக்கூடிய மாணவர்களை தவிர்த்து மற்ற 2 ஆண்டு மாணவர்களுக்கு தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் ஹேஷ்டாக்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்துப்பீங்க, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இதை தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைவரோட பர்த்டே இன்னும் 12 டேஸில் வருது. 12 டேஸில் அப்டேட் வந்தாலும் மலையினாலும் டிஃப்ரெண்ட்டான வீடியோ நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற நான் சொல்லிக்கிறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம், ஆரோக்கியமாக இருங்க. கொரோனாவை வெல்ல முடியாது, கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸ்டே சேஃப், ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட், கீப் சப்போர்ட்டிங் எஸ். மாஸ்க் போட்டு வெளியே போங்க, சானிடைசர் எல்லாம் வாஷ் பண்ணுங்கள். வழக்கமாக சொல்கிறது தான், ஸ்டே சேஃப். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.